வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்டஸி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேடார் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் டோனி அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை தடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் கதை நகருது. ஆக்சுவலாக இந்த டோனிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான். அது வந்து ஒரு பாம்பு டிடெக்டர் அப்படின்ற மாதிரியான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இவன் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மாவை வந்து பாம்பு பிளாஸ்ட்ல பறி கொடுத்துருப்பான். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாம்பு பிளாஸ்ட் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட். பட் அந்த ப்ராஜெக்டை வந்து நிராகரிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த டிவைஸ் வந்து அவங்க ஏரியாவில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணும். அந்த பாம்பை தேடி த்ரோனி போறாரு. ஸோ போனவருக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் இதனால எப்படி ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டோட சிங்க் ஆகுறாரு, அண்ட் அந்த சிண்டிகேட்டில் யாரெல்லாம் இருக்கா, கடைசியாக எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, ஸ்டார்டிங்லே ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஹைரார்க்கியை ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது டாப் பிளேயர் யார், இதில் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்காரு, அண்ட் அதுக்கு கீழே யார் யார் இருக்கா, அவங்க ஏன் அந்த சரக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ரீசனிங் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன் அப்படின்றதே வெற்றிமாறன் படங்கள் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆயிருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈக்குவலைஸ் பண்ற மாதிரியான காட்சிகளை இவங்க ஸ்டேஜ் பண்ணிருக்கணும். பட் அதை ஸ்டேஜ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த சிண்டிகேட்டை அவ்வளவு சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த சிண்டிகேட்டோட இம்பாக்ட் இருக்கும்ல, அது என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சரக்கு எடுக்கக்கூடிய சீன் இருக்குல்ல, அதுவே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே பெரிய லெவலில் இம்பாக்டை கொடுக்காது. ஆல்சோ அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைட் போர்ஷன், முக்கியமான ஃபைட் போர்ஷன் படத்துக்கு, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த லவ் போர்ஷனுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் ஓவரால் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்க வேண்டிய ஒரு படம் தான். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25/5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.